வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இறால் குழம்பு தான். அது ரொம்ப சிம்பிளான குழம்பு. சுட சுட சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். சட்டியில் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு சட்டியை வந்து அடுப்பில் வைங்க. வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விடுங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய். எப்பயுமே மீன் குழம்பு இறால் குழம்புலாம் நல்லெண்ணெய் செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் வடகம், வடகம் போட்டு நல்லா வெடிக்கிட்டோம். வெடித்த உடனே நம்ம வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் செய்யுங்க. அதை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம். அதை நல்லா வதக்குங்க. அதிலே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. அப்புறம் ஒரு 20 பல் பூண்டு, அதையும் எண்ணெய் கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தக்காளி நல்லா கிளறி விடுங்க. நல்லா பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். வதங்கிட்டு ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் பூண்டுலாம் வதங்கிடும். இப்போது அப்படியே அதை மூடி வச்சுடுங்க. மூடிட்டு வதக்கும்போது இன்னும் சீக்கிரமாக வதங்கும், அதனால் மூடிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்குங்க. வதக்கிட்டு இப்போது திரும்பவும் மூடிட்டு கத்தரிக்காய் ஒரு 2 கத்தரிக்காய். இந்த குழம்புக்கு வந்து கத்தரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயை வந்து 2 கத்திரிக்காய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை கத்திரிக்காய் வேணுமோ நீங்கள் அத்தனை கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போது ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அதையும் கத்திரிக்காயும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு மூடி வைங்க. மூடி செய்யும்போது சீக்கிரமாக வேலையாகும், அதனால தான் மூடி செய்கிறோம். இப்போது ஒரு 1/2 கிலோ இறால், இது வந்து 1/2 கிலோ இறால், இதை வந்து அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கின உடனே நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி, அதை வந்து நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. கூடவே நான் 1 ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துருக்கேன். அதையும் உடனே சேர்ந்து வைக்கும்போது குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறி விடுங்க. கிளறிட்டு இறால் வந்து தண்ணி அதுவே விடும். இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்து புளியை கரைச்சி அதையும் அது கூடவே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு டம்ளர் தண்ணி, நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும். பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு பாருங்கள் எப்படி கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிக்கணும், அப்போ தான் பச்சை சுமெல்லாம் போகும், முருங்கைக்காய் எல்லாம் வேகும். இப்போது
கடைசியாக குழம்பு நல்லா கொதிச்ச முடித்த பிறகு திக்காயிடுச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும்போது குழம்பு ருசி சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.